பர்சன் பண்ணலாம். நம்மளுடைய ரோட்டு கடை அனிதா சேவ் கிச்சன்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு ரோட்டு கடை ஈரல் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வீடியோ கேஸ் ஈரல் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பின்னாடி பக்கம்லாம் கொழுப்பெல்லாம் நான் எடுத்துட்டேன், எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அப்படி அப்படியே மீல் வாக்கில் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டேன் இந்த சைஸுக்கு எல்லாத்தையும். இப்போ இது ரெடி, நம்ம கடாயை வச்சு தாளிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். இப்போ இதை பொரிய வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சீரகம், இதையும் இதில் ஒரு வரை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சிச்சு. இதையும் எடுத்துடலாம். கொஞ்சமாக பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், இது எடுக்க வேண்டாங்க. இதுலேயும் நம்ம ஒரு வரை வறுத்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கலாம். இது வெடிக்கும், அதனால் ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கள், கிளறி விடுங்க. கொஞ்சம் செவந்தோடனே எடுத்துடலாம். அடுத்ததாக நான் ஒரு இஞ்சி வந்து இஞ்சி வந்து பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் இதில் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயிலே நம்ம இன்னொரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஹாஃப் ஸ்பூன், இது வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் பொடி சரிஞ்சு வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு இது மூணுத்தையும் நான் வந்து ஆயிலில் வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. இப்போது ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதுவும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா கொக்காகட்டும், கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன், ஏன்னா சீக்கிரம் வதங்குன்றனால தான். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கருவேப்பிலை இதையும் கிழிச்சு போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு இது நல்லா. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஈரல் இதையும் இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு ரெண்டு கலர் கலரி விடுங்க, ஒரு நிமிஷம் ஆகட்டும். அப்புறம் நம்ம மசாலாலாம் பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஈரல் வந்து கிளறி விட்டு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி பூண்டு இது நாலுத்தையும் அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க, அப்போ தான் அந்த மிளகு காரம் வந்து நல்லா உள்ளே ஏறும். வாசனை கமகமானு வருது, ஏன்னா மிளகு சீரகம் வந்து வறுத்து எண்ணெயில் வறுத்து போட்டதுனால. இது ஒரு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து மிளகு மட்டும்தான் போட்டிருக்கோம் காரம், இது வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும்ன்றனால ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். சுத்திக்க மஞ்சத்தூள், எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது அந்த கறி வந்து இந்த ஈரல் வந்து வேவறதுக்கு, இப்போ பாருங்கள், நாங்கள் அந்த விழுது அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் கழுவி அந்த தண்ணி எடுத்துருக்கேன், இதில் ஊற்றிடலாம். இப்போ இது வேகட்டும் கொஞ்ச நேரம், ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். நம்மளுடைய ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை பவுலில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். நம்மளுடைய ரோட்டு கடை
ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் நடுவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.